ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன்ல ஒரு சின்ன கான்செப்ட். ஓகே, இது இதுல பாத்தீங்க அப்படின்னா நமக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும், பட் வந்து இன்னும் கொஞ்சம் புரிஞ்சு எப்படி போடலாம் இல்ல எந்த மெத்தட்ல போட்டா யூஸ் ஆகும் அப்படின்னு ஒரு சின்ன டாபிக் எடுத்துட்டு வந்திருக்கேன். தட் இஸ் நத்திங் பட் பர்சன்டேஜ். ரேஷியோ கான்செப்டே பர்சன்டேஜ் வரும், பர்சன்டேஜ் கான்செப்ட்ல ரேஷியோ வரும், பிகாஸ் போத் ஆர் யூஸ்ட் ஃபார் கம்பேரிசன் இல்லைங்களா. சோ அப்படி வரும்போது எப்படி ஸ்பீடா பண்றது சார், என்ன சார் திடீர்னு உள்ள பர்சன்டேஜ் எல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. பர்சன்டேஜ் ப்ராப்ளம் போட்டுருக்கும் போது என்ன சார் ரேஷியோல எல்லாம் கொடுத்துருக்காங்க கஷ்டமா இருக்கு அப்படிம்பாங்க. சோ அதெல்லாம் கிடையாது, எல்லாமே ஒண்ணுதான் அப்படிங்கறத இதுல நம்ம பாக்கலாம். இங்க பாரு க்வெஸ்டின் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கோங்க. த ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட் ஸ்டடிங் இன் ஸ்கூல் ஏ பி அண்ட் சி. சோ மூணு ஸ்கூல் இருக்கு, ஏ பி சி. சோ ஒரு ஸ்கூல் பாத்தீங்கன்னா 5 part அட்மிஷன் நடந்துச்சுன்னா இன்னொரு ஸ்கூல்ல 6 part அட்மிஷன் இருக்கும், அண்ட் சில பாத்தீங்கன்னா 8 part வந்து அட்மிஷன் இருக்கும். ஓகே, சோ இந்த வருஷம் என்ன இருக்கு அப்படின்னா ஏல ஒரு 30%, பில ஒரு 25%, அண்ட் சில ஒரு 25%. என்ன இருக்கு அட்மிஷன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு. சோ வாட் இஸ் த நியூ ரேஷியோ அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப 30% இன்க்ரீஸ் பண்ணோம்னா, 5ல 30% இன்க்ரீஸ் பண்ணோம்னா 0.15 எல்லாம் வரும் சார். இது எப்படி நான் எடுக்கிறது, பாயிண்ட்ல வந்ததுனாலே நமக்கு கொஞ்சம் அலர்ஜியா இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. சோ பெட்டர் நீங்க டக்கு டக்குன்னு ஆன்சர் புரிஞ்சு போடணும்னா இங்க பாருங்க, 5, 6, 8 ரேஷியோ. இப்ப நம்ம சௌரியத்துக்காக நான் என்ன பண்றேன், ஒரு 0 ஆட் பண்ணிக்கிறேன், 50, 60, 80. இப்ப இதோட ரேஷியோ என்னங்க, அகைன் இட் வில் பி 5, 6, and 8 தானே. ஓகே, சோ மறுபடியும் இன்னொரு 0 கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன், இங்க ஒரு 0, இங்க ஒரு 0, இங்க ஒரு 0. இப்ப 500, 600, 800 எடுத்தாலும் இந்த ரேஷியோ வில் பி 5:6:8. அதனால ஒன்னும் நடக்க போறது இல்ல. சோ இப்ப நான் என்ன பண்றேன், ஸ்கூல் ஏல 500 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் பில 600 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸ்கூல் சில 800 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. சோ இதுல 30%, 25% இன்க்ரீஸ் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும். வை? பிகாஸ் இப்ப 30% இன்க்ரீஸ் ஆகுறாங்க ஸ்கூல் ஏல. 10% எவ்வளோ? 10% 50, 30% அப்ப என்ன வரும், 150 வருங்களா? ரைட். இங்க 25% இன்க்ரீஸ் பண்ணணும், 100% 600, அதுல பாதி 50% 300, அதுல பாதி 25% 150. 800 எனக்கு என்ன வரணும், 25% 800 பாதி 400 பாதி 200. தட்ஸ் இட், முடிஞ்சுதா? சோ இப்ப பாருங்க இதெல்லாம் ஆட் பண்ணலாமா, 500 + 150 எவ்வளவுங்க, 650 வரும். அதுக்கப்புறம் 600 + 150 எவ்வளவுங்க, 750 வரும். 800 + 200 என்ன வருங்க, 1000 வரும். சோ ஃபர்ஸ்ட் இந்த ஜீரோஸ் எல்லாம் கட் பண்ணி விடுங்க. 65, 75, 100 இருக்கு. சோ 65 13 times வரும், 75 15 times வரும், அண்ட் 100 is 20 times. 5 டேபிள்ல ஆப்ஷன் பி இஸ் த ரைட் ஆன்சர். சோ சிம்பிளா நம்ம முடிச்சிடலாம், நான் பேசிட்டே போட்டிருக்கேன், நீங்க பாட்டுக்கு சம் போட்டீங்கன்னா 30 seconds 40 seconds முடிச்சிடலாம். ஓகே ரைட். இன்னும் ஒரு க்வெஸ்சன் பாத்திரலாமா, சம் ஆஃப் ரூபீஸ் 817 இஸ் டிவைடட் அமௌண்ட் ஏ பி அண்ட் சி. 817 ரூபாய் ஏ பி சிக்கு நீங்க பிரிச்சு கொடுக்கணும். ஏ ரிசீவ்ஸ் 25% மோர் தென் பி, அண்ட் பி ரிசீவ்ஸ் 25% லெஸ் தென் பி. சோ லெஸ் தென் சி. இந்த க்வெஸ்சன்ஸ் பார்த்தாலும் பாத்தீங்கன்னா நிறைய கன்ஃபியூஸ் ஆவாங்க. இதை எப்படி தெளிவா ஸ்பிளிட் பண்ணி ஆன்சர் எடுக்கிறது அப்படிங்கறத இப்ப நான் சொல்றேன், கவனியம். இங்க ரெண்டு ஸ்டேட்மெண்ட் இருக்கு, ஏ ரிசீவ்ஸ் 25% மோர் தென் பி, இது ஒரு ஸ்டேட்மெண்ட், பி ரிசீவ்ஸ் 25% லெஸ் தென் சிங்கிறது ஒரு ஸ்டேட்மெண்ட். நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் பெர்சன்டேஜ் கான்செப்ட் எடுக்கும் போது நான் சொல்லியிருப்பேன், வீடியோஸ்ல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த ஆஃப் அண்ட் தென் இந்த ரெண்டு வார்த்தையும் ரொம்ப முக்கியம். இந்த ரெண்டுமே பாத்தீங்கன்னா கம்பாரிசனுக்காக கொடுக்கறது. ஆஃப் அப்புறம் ஒரு நம்பர் வந்தாலும் தென்க்கு அப்புறம் ஒரு பேர் வந்தாலும் அது வந்து நமக்கு 100% அவன் சொல்ல மாட்டான், நம்ம தான் எடுத்துக்கணும். ஆஃப் அப்புறம் இருக்கிறது 100%, தென்க்கு அப்புறம் இருக்கிறது 100% சொன்னேன். சோ அந்த கான்செப்ட் இங்க கொஞ்சம் யோசிச்சீங்கன்னா ரொம்ப ஈஸியா ஆன்சர் எடுத்துடலாம். இந்த இடத்துல பெர்சன்டேஜ் ஏக்கும் பிக்கும் கொடுத்துருக்காங்க, அடுத்து இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல பிக்கும் சிக்கும் கொடுத்துருக்காங்க. நான் இந்த பெர்சன்டேஜ் என்ன பண்றேன், ரேஷியோவா மாத்திக்கிறேன். எப்படி மாத்துறது, இங்க பாருங்க, ரெண்டு பேர் ஏ பில யாராவது ஒருத்தரை 100% வச்சுக்கோங்க, யார வச்சுக்கலாம், தென்க்கு அப்புறம் இருக்கிறது பி தானே, அப்ப அவருதான் எடுத்துக்கணும். ஓகேவா, அப்பதான் ஈஸியா ஆன்சர் எடுக்க முடியும். சோ பி வந்து 100 எடுத்துக்கிறேன், பி 100 ஏ எவ்வளவு இருப்பாரு, ஏ ரிசீவ்ஸ் 25% மோர் தென் பி, அப்ப 125 இருப்பாரா. அதே மாதிரி இன்னொரு ரேஷியோ கொடுக்குறாங்க, அது பாத்தீங்கன்னா B:C. இப்போ இங்க யாரு வந்து 100 இருக்கலாம்னா, தென்க்கு அப்புறம் யார் இருக்கா, சி. அப்ப இவரு 100 வச்சுக்கிறேன், பி ரிசீவ்ஸ் 25% லெஸ் தென் சி, அப்போ இவரு 75 இருக்குமா, கம்மி 25%. இப்ப நமக்கு ரெண்டு ரேஷியோ கிடைச்சிருக்கு, இந்த ரெண்டு ரேஷியோவை நம்ம ஃபர்ஸ்ட் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணுவோம், அதாவது A:B:Cயா மாத்தலாம். இங்க பாருங்க, இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இது 5 times 4 times 25 டேபிள், இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணீங்கன்னா இது 3 times 4 times. சோ A:B:Cயா எழுதணும்னா இது 5:4 சொல்லலாம், இது 3:4 சொல்லலாம். இப்ப நம்ம ஒரே வரிசையில் எழுதணும், A:B:C எழுதணும். அப்ப என்ன பண்ணணும்னா இது ஜிக்ஸாக்கா மல்டிப்ளை பண்ணணும். ஓகேங்களா, ஏபி 5:4, பிசி 3:4. ஜிக்ஸாக் எப்படி மல்டிப்ளை பண்ணுவீங்க, 5 3 என்ன வரும், 15 வரும்,
ஃபோர் த்ரீ சார் என்ன வருங்க 12 வரும், ஃபோர் ஃபோர் சார் என்ன வருங்க 16 வரும். அப்போ ஏ இஸ் டு பி இஸ் டு சி என்னன்னா 15 இஸ் டு 12 இஸ் டு 16. ஓகேங்களா? இப்போ இந்த 817 ரூபாய மூணு பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும், ஏவோட ஷேர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப மூணு பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும் 817 ரூபாய். அப்ப மூணு ஆட் பண்ணீங்க என்ன வரும், மூணு பேர்த்தோட அமௌண்ட் தானே 817. அப்ப 15, 16, 31, 41, 43. அப்ப இது 43 பார்ட், 817 மூணு பேருக்கு சேர்ந்தது. இதுல ஏவோட பார்ட் மட்டும் வேணும்னா 15 பார்ட் என்னன்னு கண்டுபிடிக்கணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடைச்சிடும். ஓகேங்களா? பட் அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஸ்மார்ட்டா யோசிச்சீங்கன்னா இன்னும் ஈஸியா ஆன்சர் எடுக்கலாம். இங்க பாருங்க, கேக்குறது ஏவோட ஷேர். ஏவோட ஷேர் எத்தனை பார்ட்? 15 பார்ட். 15 பார்ட் அப்படின்னா மல்டிபிள் ஆஃப் 15 தான் இருக்கும் நம்ம ஆன்சர் இல்லையா? 15 மடங்கா தானே இருக்கும். அப்ப 15 மடங்கு ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா இது ஒண்ணு தானே இருக்கு, 285. சோ நம்ம ஆன்சர் எடுத்துட்டு போயிடலாம். ஓகேவா? இங்க இதுக்கப்புறம் நீங்க ஸ்பிட் பண்ணி கொடுக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இல்ல. இல்ல சார் எனக்கு போட்டு பார்த்தா தான் தெரியும், தலையிலாத்தான் குதிப்பேன் அப்படின்னா நீங்க தாராளமா போட்டு பார்த்து இந்த 285 ஆன்சரா எடுத்துக்கோங்க. ஓகே, ஆல் தி வெரி பெஸ்ட் கைஸ், தேங்க்யூ.